أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الساعة لآتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون. صدق الله العليم. إلا مبلا يغا يريمني يري نلدي أرغلي. نعم إنري دنم جماد الأول مادم إروبتي نانقام نال إروبتي نالا ود جسو إنري پر إروبتي نانق இருபத்தி நாலாவது ஜுசு ஃபமன் அல்லலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜுசு அத்தியாயம் 40 அத்தியாயம் சூரத்துல் முஃமின் 59 இறைமறை வசனத்தின் வாயிலாக எல்லாம் அல்ல ஏக இறைவன் இவ்வாறு எடுத்துரைக்குகின்றான். நிச்சயமாக கியாமத் நாள் என்பது அது ஒன்றே தீரும். எனினும் அதிகமான மக்கள் இதிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குகின்றார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிலே வாழக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். அதிலே மனிதனும் அழியக்கூடியவனாக இருக்குகின்றான். இந்த மனிதனும் ஓடின ஒரு நாள் அவன் இறந்து விடுவான். அவனை மரணம் வந்து அடைந்தே தீரும். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் என்பது மர்மையின் வேளாண் நிலம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். நாளை மர்மைக்கு தேவையான சேகரிப்புகள் செய்யக்கூடிய உலகம்தான் இது. விவசாயம் செய்யும் இடமாக, வேளாண் செய்யும் இடமாக இந்த உலகம் உள்ளது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக தெளிவாக மிக அருமையாக எடுத்துரைக்குகின்றார்கள். ஆக மர்ம நாள் என்பது ஒன்று இருக்குகிறது உண்டு, மௌத் என்பதும் ஒன்று இருக்குகிறது உண்டு. ஆக அந்த மௌத்திற்கு முன்னால் இந்த மறுமைக்கு தேவையான சேமிப்பு நாம் என்ன சேகரித்துள்ளோம் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும், நன்றாக உணர வேண்டும், விளங்க வேண்டும். மற்றொரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு எடுத்துரைப்பார்கள், யார் இந்த உலகிலே ஒரு நன்மையை செய்வாரோ, நன்மையை பிறருக்கு எத்தி வைப்பாரோ, அந்த நன்மையை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை போன்று நன்மையை எத்தி வைத்தவருக்கும் உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துரைக்குகின்றார்கள். அதுபோன்று ஒரு தீமைக்கு ஒரு காரணமாக இருப்பாரேயானால், ஆக அந்த தீமையை இவர் செய்யாவிட்டாலும் அந்த தீமையை செய்யக்கூடியவருக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையில் இவருக்கும் பங்கு உண்டு என்பதாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் நாம் பிறருக்கு நன்மையை எத்தி வைக்கக்கூடியவர்களாக, பிற நன்மையின் பால் அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்றொரு இடத்திலே சொல்லி காமிப்பார்கள், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக சிறந்தது எதுவென்றால் அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வியை அவர் கற்றுக் கொடுப்பது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஹதீஸ் வாயிலாக தெளிவாக எடுத்துரைக்குகின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு சொத்து சுகங்களை அவர் விட்டு செல்வதை விட மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, மார்க்கத்தினுடைய கல்வி ஞானத்தை அவருக்கு கற்றுக் கொடுப்பது மிக சிறந்தது. ஏனென்றால் நாளைக்கு இந்த தந்தைக்காக வேண்டி நல்ல இறைவனிடத்திலே கண்ணீர் விட்டு அந்த தந்தைக்காக தாய்க்காக துவா செய்யக்கூடிய குழந்தை தான் நம்முடைய நாம் சேர்த்த சொத்துக்கள் செல்வங்கள் இவைகளை விட மிக சிறந்தது, உயர்ந்தது. இவருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சாலிகான குழந்தையை இவர் விட்டு செல்வது. அந்த அடிப்படையிலே இன்னும் அந்த பெருமானாருடைய அந்த மணிமொழியின் பிரகாரமும்
நாம் இன்று கண்ணியத்திற்குரியவர்களே என்று பெருமானார் சொல்லி காமிப்பார்கள். ஒரு ஆலிமின் மரணம் அது இல்மின் மரணமாக இருக்கிறது. ஆலிமின் மரணத்தின் மூலம் இல்மு கைப்பற்றப்படுகிறது என்பதாகவும் நாம் பார்க்குகின்றோம். அது அந்த வகையில் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் மார்க்க சட்ட வல்லுநர் மார்க்க மாமேதை மார்க்க அறிஞர் ஈரோடு தாவூதிய அரபிக் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்த ஹஜரத் கிபிலா கருந்தகை அவர்கள் நம்மை விட்டும் மறைந்து விட்டார்கள். நம்மளை எல்லாம் மீளா துயரில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள். ஹஜரத் அவர்களை அவருடைய சிறப்பை நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதிலே ஒன்று, 1987 ஷாபான் வழக்கு. அந்த நேரத்திலே பார்லிமெண்டில் விவாதம் நடக்குகிறது. அந்த விவாதத்திலே சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஜி எம் பனாத்வாலா சாஹிப் அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். அவர் உரையாற்றக்கூடிய அந்த உரைக்கு ஹஜரத் பெருந்தகை கிபிலா பெருந்தகை அவர்கள் பனாத்வாலாவுக்கு குறிப்பு எடுத்து கொடுத்தவர்கள். இன்னும் இப்படிப்பட்ட மிக நிறைய சிறப்புகளை ஹஜரத் அவர்களை பற்றி நாம் இன்னும் நிறைய காண்கின்றோம். ஹஜரத் அவர்களுடைய ஹஜரத் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இன்னும் ஹஜரத் அவர்களுடைய இந்த சொற்பொழிவை கேட்டு இந்த உலகிலே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களெல்லாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் ஹஜரத் பெருந்தகை அவர்களுக்கு அது சென்று கொண்டே இருக்கும் கியாமத்து நாள் வரையிலும். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்களையும் நல்ல சமுதாய மக்களையும் ஹஜரத் பெருந்தகை அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல ஏக இறைவன் ஹஜரத் பெருந்தகை அவர்களை அல்லாஹ் தன்னுடைய இறை அருளுடனும் தன்னுடைய ரஹமத்துடனும் உள்ள அவர்களை அரவணைத்துக் கொள்வானாகவும் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையினுடைய அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தினை வழங்கி இன்னும் அதில் சிறந்த அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து எண்ணத்தில் புரிதோசனம் அந்த உயர்ந்த சோழத்திலும் இல்லாமல்ல ஏக இறைவன் ஹஜரத் பெருந்தகை அவர்களையும் நம்மளை நல்ல ஒன்றாக ஒன்றிணைத்து வைப்பானாகவும் இன்னும் இந்த நல்ல நேரத்திலே துவா செய்து கொள்கின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மறுமையின் சேமிப்புக்காக நாம் இந்த உலகில் நிறைய நல்ல அமல்கள் செய்து மறுமைக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய இந்த உலகத்திலே நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக இல்லாமல் ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாகவும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நம்மளையும் நம் குடும்பத்தினர்களையும் இன்னும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூமினா ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் இல்லாமல் ஏக இறைவன் நமது ஹஜரத் பிறந்ததை கிபிலா அவர்களுடன் எண்ணத்து புரதோசில் இல்லாமல் ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வைத்திடுவானாகவும் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.